பிரத்யர்தி கஜகேசரி வியாசதீர்த்த தஸ்மதிஷ்டார்த்த சித்தை ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஸ் ராவணன் அன்பான வணக்கங்கள் இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய நாள் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை சோபகிருது வருடம் புரட்டாசி மாதம் பதினோராம் திருநாள் ரொம்ப முக்கியமான நட்சத்திரங்களில் சதய நட்சத்திரம்னு சொல்லுவோம் சதுபிஷா நட்சத்திரம்னு சொல்லுவோம் கும்பராசி சதுர்தசி தித்தி அதாவது நட்சத்திரம் ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்கோம் அதில் தித்தி ரொம்ப பெரிய ஒரு ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணி கொடுக்கும்னு சொல்லலாம் பொதுவாக ஜென்மம் அப்படிங்கிறதே பொதுவாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நட்சத்திரத்தை பார்க்கணும் இறந்தவர்களுக்கு அதே மாதிரி இந்த நல்ல பூஜைகள் புனஸ்காரங்கள் நல்ல விஷயங்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கு தித்தியை நம்ம எடுத்துப்போம் அதில் இந்த சதுர்தசி தித்தியும் சதய நட்சத்திரமும் கூடிய ஒரு நாளில் அப்பாவுடைய பாட்டனார்கள் யாரெல்லாம் நெகட்டிவாக இறந்துருக்காங்களோ அவங்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு பிராய சித்தங்கள் சரியாக செய்தோம் அப்படின்னா லைஃப்பில் நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் ஸோ முப்பதாம் தேதியிலேருந்து வந்து மகாலய பட்சம் ஆரம்பிக்கிறது ஸோ ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு தித்திக்கும் எந்தெந்த தான தர்மங்கள் செய்ய வேண்டும் ஒரு தித்திக்கு இந்த தானம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதே மாதிரி எந்தெந்த தித்தியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எந்தெந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படிங்கிறதும் இந்த முப்பதாம் தேதியிலிருந்து வரக்கூடிய இந்த தினந்தோறும் நம்மளுடைய ப்ரோக்ராம் இந்நாள் பொன்னாள் இந்த செக்மெண்ட்டில் சொல்லுவோம் ஸோ அதை நீங்கள் பார்த்து கடைப்பிடித்தல் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜாதகத்தில் எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் சரி அபாரமான மாற்றத்தை கொடுக்கும் மகாலய பட்சம் செய்யவில்லை என்றால் என்ன ஆகும் அப்படிங்கிட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமானது வீட்டில் பெரியவங்க இறந்துருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு போடாமல் எவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்களோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை கொடுத்துட்ருக்கோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு தர்ப்பணங்கள் செய்கிறது பித்ரு சார்த்தங்கள் செய்கிறது பக்ஷங்கள் செய்கிறது இதெல்லாம் பண்ண பண்ண லைஃப்பில் உங்கள் குழந்தைகள் அவங்க வம்சத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள்லாம் நிவர்த்தி ஆகும் பொதுவாக சத்துர்தசி தித்தி அன்னைக்கு இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணோன்னா அடுத்த அமாவாசைக்கு அது பயங்கரமான மாற்றத்தை கொடுக்கும் இந்த மாதிரி நாட்களில் நல்ல விஷயங்களை பத்தி நம்ம யோசிக்கலாம் கண்டி கண்டிப்பா உங்க லைஃப்ல நல்ல மாற்றங்கள் கொடுக்கும்னு சொல்லலாம் கடகராசி இது கடக லக்னம் பூசம் நட்சத்திரக்கார அழுக்கின்ற நாள் சந்திராஷ்டம் சிறவு காலையிலேயே பால்ல சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க மனசுக்கு நிம்மதி தரும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல பொதுவாக ராகுவுடைய நட்சத்திரம் நடக்கும் பொழுது ஒரு முறை நீங்க பிரயத்னம் பண்ணீங்கன்னா நூறு முறை நடக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ராகு பிரம்மாண்டமாக இருக்கும் அதனால தான் நிறைய இடங்களில் நான் ஒரு முறை சொன்னால் நூறு முறை சொல்வேங்கிற ஒரு கான்செப்டை எல்லா இடத்துலையும் சொல்லிகிட்டு இருப்பாங்க ராகு அப்படிங்கிறது பேசிக்கலாக படம் போடுறதுன்னு சொல்லுவாங்க படம் எடுக்க பாம்புக்கும் ராகு தான் காரகத்துவம் ஒரு விஷயத்தை ஒரு தடவை செய்தால் நூறு தடவை நம்மளுடைய லைஃப்பை மாற்றி கொடுக்கும் பல இடங்கள் அதனுடைய பிம்பங்கள் மாறும் அப்படின்னாலும் ராகுவுடைய தன்மை தான் பொதுவாக பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் உடைய நட்சத்திரத்தில் இன்றைய நாள் வந்து சந்திரன் பிரயாணம் பண்ணிட்டுருக்குன்னா யார் பயங்கரமான எதிரியோ யார் ரொம்ப முக்கியமான பிரபலமாக இருக்காங்களோ அவங்களாம் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நாள்னு சொல்லலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பயங்கரமான ஒரு பணம் இன்றைய நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தெய்வ அனுகிரகம் கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்குது யாரெல்லாம் நம்மளை நம்மளை போய் அவங்களெல்லாம் பார்க்க முடியுமா அவர்கிட்டலாம் போய் பேச முடியுமா அப்படின்னு யாரை நீங்கள் மனசில் நினச்சிருக்கீங்களோ அவங்களெல்லாம் சர்வசாதாரணமா பார்த்து கை குலுக்கிட்டு வரக்கூடிய நாள் நினைச்சது அப்படியே நடக்கும் அஸ்மத் இஷ்டார்த்த சித்தையே சந்தோஷமா இருக்கக்கூடிய நாளாக இருக்க போறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உக்ர நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகள்ல மிக முக்கியமான அந்தஸ்து பெருகக்கூடிய நாள் சீனியர் லெவல்ல கூப்பிட்டுவங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க நல்லா பண்ணியிருக்கீங்க அந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீங்க எவ்வளோ மணி நேரம் வேலை செஞ்சீங்கன்னு ஒரு ரிப்போர்ட் மாதிரி மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் பட்ட கஷ்டத்தை வந்து எப்படிலாம் பிளான் பண்ணீங்க இந்த சக்ஸஸ் எப்படி நீங்கள் வந்து கொண்டு வந்தீங்க அப்படிங்கிறது ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி பண்ணி பத்து பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு கூப்பிட்டு உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க பல இடங்கள் உங்களுடைய பெயர் வந்து சிபாரிசு செய்யப்படும் ரெண்டாவது வேலை இல்லாத ஆட்கள் ரொம்ப முக்கியமானது அதுதான் அந்த செக்மெண்ட்டை டச் பண்ணுறது கிடையாது நம்ம யாரெல்லாம் வேலையே இல்லாமல் கஷ்டப்பட்டுறக்கூடிய நபர்களுக்கு ரெஃபரன்ஸ் மூலிமா வேலை கிடைக்கும் ராகு என்றால் போன ஜென்மத்தில் நீங்கள் செய்திருக்கக்கூடிய புண்ணியம் இப்போ நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் அந்த மாதிரி ரெஃபரென்ஷியல் ஆப்ஜெக்ட்ஸ் மூலிமா ரெஃபரென்ஷியல் பீப்புள் மூலிமா பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் மூலிமா உங்களுக்கு அருமையான ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் எடுத்த காரியங்களில் பயங்கரமான வெற்றி பதிவு செய்யக்கூடிய நாள் தனப்பிராப்தமும் சரி பொருள் பிராப்தமும் சரி ஏற்படக்கூடிய அபாரமான நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பச்சை நிறம் மிதுன ராசியில் அது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உண்மையாகவே மிக மிகப்பெரிய சந்தோஷத்தை காணக்கூடிய நாள்லாம் மிதுனத்துக்கு தான் ஏன்னா ராகுடைய நட்சத்திரம் பொதுவாக பிரயாணம் பண்ணும்பொழுது ஜென்மம் அனுஜென்மம் திருஜென்மம்னு சொல்லுவோம் உங்களுடைய திருஜென்மத்துல கனெக்ட் ஆகும் அப்ப யார் உங்களுடைய போன ஜென்மத்துடைய நட்பு உங்க அப்பாவா இருந்தாங்களோ அவங்கள இப்ப தத்ரூபமாக பார்ப்பீங்க அப்பாவுடைய ஆத்மாவுக்கு கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய நண்பர்களா இருந்தாலும் அவங்கள பார்ப்பீங்க மீனிங் என்னன்னா இன்றைய நாள் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி வரக்கூடிய கனவு இன்றைய நாள் நினைவாக கூடிய பிராப்தம் சொந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்ற மனசில் இருக்கக்கூடிய சங்கல்பம் நல்லபடியாக நடக்கும் அது வேறு மொழி பேசக்கூடிய இடமா இருக்கலாம் வேறு பாஷை பேசக்கூடிய வேறு மதத்தினர் இருக்கக்கூடிய இடமா இருக்கலாம் அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் பொதுவாக குடிபெயரக்கூடிய வாய்ப்புகள் ராகு என்றால் பர்பர ஏஷாதிபத்தியம்னு சொல்லுவோம் இப்போ மேக்சிமம் நீங்கள் வந்து துபாய் அரபு எமிரேட்ஸ்லாம் போகணும்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அந்த சுக்கரனும் நல்லா இருந்ததுன்னா இந்த சைடு திருப்பி விட்டுறோம் சிங்கப்பூர் மலேசியாவுக்கு டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அது குருவும் நன்னா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா யூஎஸ்க்கு போவீங்க சூரியன் நன்னா இருந்ததுன்னா யூகேக்கு போவீங்க இந்த மாதிரி பல செக்மெண்ட் வந்து உங்க ஜாதகத்துல கனெக்ட் ஆகும் சோ இந்த மாதிரி நாட்கள்ல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்க மனசுல எந்த எண்ணம் வருகிறதோ அந்த எண்ணத்துடைய பிரதிரூபமாக நிறைய விஷயங்கள் இன்றைய நாள் நடக்கும் பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது அபாரமான தெய்வ பிராப்தம் ஆசிர்வாதம் பெருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டம் ஸ்மோக்கி கிரே கலர் கடக ராசியிலது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தயவு ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் வீட்டில் பெரியவங்க வேறு மதத்தினர் இவங்களுடைய பிரச்சனைக்குள்ளே இல்லை இவங்களுடைய விஷயங்களுக்குள்ளே நீங்கள் போய் பேசாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய நட்பாக இருந்தாலும் சரி யாருக்காகவும் போய் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு போக வேண்டாம் அதே ஒரு பெரிய குத்தமாக மாறிடும் மற்றபடி இன்றைய நாள் வந்து முக்கியமானது வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதை எங்கேயாரும் மறந்து செல் விட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை அலுமினியம் ட்ரேடிங் பண்ணுறவங்க என்னால் ட்ரேடிங் பண்ணாமல் இருக்கிறது நல்லது தேவையில்லாமல் பிரச்சனைகள் கொடுக்கும் சரி யாருக்கு நன்னா இருக்கும் சந்திராஷ்டம் வந்து பொதுவாகவே நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லுவோம்லாம் யாருக்கு நன்னா இருக்கும்னு கேட்டிங்கன்னா யாரெல்லாம் இந்த சர்வீஸ் அண்ட் கமிஷனிங் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்களோ இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் இருக்காங்களோ இராணுவத்தலை பணிபுரியக்கூடிய நபர்கள் இருக்காங்களோ அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பண்ணிக்கப்பிடிக்கூடிய நபர்கள் இருக்காங்களோ சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த பாரவ காரகத்துவம்னு சொல்லுவோம் அந்த பாவ காரகத்துவம் வேலை செய்யும் பொழுது அஷ்டமத்திலுடைய கிரகங்கள் அவங்களுக்கு நன்னா செட் ஆகும் எல்லா இடத்துலையுமே எல்லாேருக்கும் நல்லா இருக்காது சம்டைம்ஸ் புல்லட் டஸ் ஃபயர் அவர் செல்ஃப் அதாவது நீங்கள் நேராக வைக்கக்கூடிய புல்லட் நமக்கே எதிராக வேலை செய்யலாம் ஆனால் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு அது நன்னா இருக்கும் ஸோ இந்த மாதிரி நபர்களுக்கு பொதுவாகவே ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அருமையான நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கால பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யதார்த்தமாக பல நல்ல காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் முக்கியமான விஷயமா இருக்கலாம் தள்ளி போயின்னு இருக்கலாம் இது எப்போ பண்றதுன்னு தெரியலேன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும் பல நண்பர்களுடைய உதவி கிடைக்கும் ரெஃபரன்ஸ் மூலியமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் தெய்வ அனுகிரம் பரிபூர்ணமாக இருக்கிறதுனால யாருக்கிட்ட ஒரு ஃபோன் எடுத்து ஒரு சின்ன ஹெல்ப்னு கேட்டாலும் உடனடியாக பண்ணி கொடுப்பாங்க வாழ்க்கை துணையோடைய ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் சூப்பராக இருக்கும் நீங்கள் பார்க்குற மனுஷங்க எத்தனை பேருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் அதிகமாக நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் வந்து மூணு துளசி செடியை வாங்கி தானம் பண்ணிங்கன்னா படிப்பு பணம் லோன் இந்த மாதிரி விஷயங்கள் டக்குன்னு நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் படிக்கல் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் கிரே நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நாட்களில் ரொம்ப முக்கியமாக வேலைகளுக்கு அப்ளை பண்ணணும் ஒரு நல்ல ஒரு பொறுப்பான வேலைக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் உங்கள் ஆஃபீஸ்லேயே ஒரு அஞ்சு பேர் வேலை செய்கிறாங்கன்னா நீங்கள் தான் ரொம்ப பொறுப்புணர்ச்சி இருக்கக்கூடிய ஆளுங்கிற மாதிரி அவங்க சர்ட்டிஃபிகேட் கொடுத்துவாங்க முத்தர் பி சோ சின்சியர் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் கரெக்டாக அந்த டைமுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணிடுவீங்க முன்னாடியே ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க பயங்கரமாக உட்காந்து வேலை செய்வீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு எந்த இடத்துல உண்மையான உழைப்பு இருக்கிறதோ அந்த இடத்துல கண்டிப்பாக வெற்றி ஏற்படும் அது இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் பிரம்மாண்டமாக இருக்குது எடுத்த காரியங்கள்ல அபாரமான வெற்றி ஆனால் க பயங்கரமாக நாட்கள்லாம் எதிரியாக உருவாக்குவீங்க ஆனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இட்ஸ் லைஃப் ஒருத்தர் எதிரியாக உருவாக்கலைன்னா நம்ம எப்படி வந்து வேலை வர முடியும் ஒன்று நீங்கள் எதிரியை பற்றி பேசணும் இல்லையா அவங்களுக்கு வேண்டாதவங்க ஆட்கள் இருப்பாங்களே அவங்கள பற்றி பேசுவீங்க இல்லையா அவங்கள உங்களை பற்றி பேசுவாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படும் ஆனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க ஒரு சில பேருக்கு மருத்துவம் எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படும் ஆனால் சந்தோஷமாக இருப்பீங்க அது ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் உடல்நிலைகள் இருக்கக்கூடிய கோளாறுகள் சின்ன சின்னதாக டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கலாம் ஒரு சில பேருக்கு ஒவ்வாமை ஏற்படலாம் ஸ்கின் அலர்ஜி மாதிரி விஷயங்கள் ஏற்படலாம் ஆனால் பெரிய பாதிப்புல ஒன்றும் கிடையாது நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை எடுத்து நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாடகர்களுக்கு பிரம்மாண்டமான நாள் இசை கலைஞர்களுக்கு பிரம்மாண்டமான நாள் கலைத்துறைகளில் யாரெல்லாம் வந்து டைரக்டராக இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் பிளான் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நன்னா ஆகும் கொடுக்கல் வாங்கல் இடம் சம்பந்தப்பட்ட நிலப்புலன்கள் சார்ந்த வியாபாரங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அபாரமான நாளாக இருக்கப்படுறது நிறைய பேருக்கு ஆண் குழந்தை இரட்டை குழந்தையாக பிறக்கிறதுக்கு பிராப்தம் இருக்கிறது ராம் லக்ஷ்மன் பேர் வைக்கலாம் அபாரமான நாளாக இருக்கப்படுறது இன்றைய நாள் நினைக்கிற காரியங்கள்லேருந்து எல்லாமே சூப்பராக செட் ஆகும் இன்னொன்று ஒரு நிமிஷத்துக்குள்ளே பிறக்கக்கூடிய ரெட்டை குழந்தை இல்லைன்னா ஒரு நிமிஷம் தள்ளி பெறக்கூடிய ரெட்டை குழந்தைகளுக்கு ஜாதகம் வேறு அது நிறைய பேர் புரிந்து கொள்வது கிடையாது ஒரு நிமிஷத்தில் தள்ளி பிறந்தாலும் ஜாதகம் ஒன்று தானே நிறைய பேர் அனலைஸ் பண்ணுவீங்க அப்படி கிடவே கிடையாது முப்பத்தெட்டு செகண்டுக்கு ஒரு ஜாதகம் மாறும் அதே இடத்துல அதே நாழிகையில் அதே பெட்டில் குழந்த பிறந்தாலும் கண்டிப்பாக ஜாதகம் மாறும் அதில் தான் நுணுக்கங்கள் இருக்குது அப்படி பார்க்கும்போது தான் கரெக்டான பலன்கள் சொல்ல முடியும் இந்த மாதிரி நாட்களில் ரெட்டை குழந்தைகள் பரப்பக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்கிறது குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது முனீஸ்வரன் வழிபாடு பண்ணுங்கள் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் லைஃப்பில் இந்த மாதிரி நாட்கள்லாம் உங்களை பெரிய பிரபலமான நாட்களாக மாற்றிடும் நீங்க நினைக்கூடிய விஷயங்களை தத்ரூபமா நடத்தி கொடுக்கும் குழந்தைகள் மூலியமா உங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தையும் பயங்கரமான புகழ் கௌரவம் அந்தஸ்து ஏற்படக்கூடிய நாளாக இருக்கப்படுது மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய நாளாக மாறுது ராசியா நிறம் பச்சை நிறம் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம் நிலம் வாங்கக்கூடிய நாள் பொருளாதார சேர்க்கை ஏற்படக்கூடிய நாள் நினைத்த காரியங்கள் ஜெயிக்கக்கூடிய நாள் அருமையா இருக்கு இந்த மாதிரி நல்லா நல்லா பிளான் பண்ணலாம் ஒரு விஷயத்தை எப்படி பண்ண முடியுங்கிறது திட்டமிட்டு ஜெயிக்கக்கூடிய பிளானிங் அந்த பிளானிங் நீங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணுவீங்க ஒரு பொறுப்பு உங்கள் கையில் கொடுத்துட்டாங்கன்னா ரெண்டு நாள் வந்து அதை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியல ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அந்தளவுக்கு பெரிய ஒரு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கக்கூடிய அபாரமான நாளாக இருக்கப்படுது நல்ல விஷயங்களை பற்றியுமே சிந்திப்பீங்க நல்ல விஷயங்கள் பற்றியுமே பேசுவீங்க ரொம்ப ஒரு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கக்கூடிய அபாரமான நாளாக இருக்கப்படுது அம்மாவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் கண்டுக்காதீங்க அது வந்து அப்படி தான் இருக்கும் அப்புறம் சரியா போயிடும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் எல்லை காவல் தெய்வங்கள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் முழுக்க முழுக்க எல்லோ கலர் யூஸ் பண்றது பயங்கரமான மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா இன்றைய நாள் வந்து நல்ல பெயர் வாங்கக்கூடிய பிராப்தம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காரியம் பண்ணியிருப்பீங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதை பற்றி மட்டும்தான் இன்றைய நாள் வந்து உங்களை பற்றி பத்து பேர் பேசுவாங்க யாரெல்லாம் சிஸ்டம் ஐடி சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் நெட்ஒர்க்கிங் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்குங்களோ சூப்பராக இருக்கும் இன்னொன்று சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட லைனில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் ரெண்டாவது ட்ரேடிங் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு அது இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு நல்லாயிருக்கும் என்னால் வந்து பங்கு சந்தைகளில் கொஞ்சம் சரிவுகள் பார்க்கக்கூடிய நாளாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து செல்லிங்கில் வந்து நீங்கள் லாபங்கள் எடுப்பீங்க அபாரமான நல்லா இருக்கும் ஒரு சில பேருக்கு நிறைய பேர் ஃபாரின்ல இருப்பீங்க இந்த மாதிரி ராகுடைய நட்சத்திரம் மூணாம் பாவத்துக்கு சந்திரன் கனெக்ட் ஆகும்பொழுது லாட்ரி டிக்கெட்ல பணம் வரும் இதெல்லாம் வந்து வந்து பணம் முடியாது இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது ஒரு சில பேர் வந்து பேச ஆரமிச்சாங்கன்னா அப்படியே கேட்டுகிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு சில பேர் பேச ஆரம்பிச்சாங்கன்னா எப்படா அவரது முடிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும் ஒரு சில பேர் பேசவே மாட்டாங்க இந்த மாதிரி பல பேரை பார்க்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம் அது ரொம்ப முக்கியமாக பேச்சிலே மயக்கக்கூடிய பல பேரை பார்க்கக்கூடிய நாள் தெல் பி அமேசிங் கன்வின்சஸ் அதாவது ஒரு விஷயத்தை பல கோணங்களில் ஆய்வு செய்து மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி யதார்த்தமாக விளக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுகிறது ஸோ இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக வந்து மெட்டீரியல்ஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆட்கள் ரொம்ப முக்கியமாக இந்த தங்கம் வெள்ளி வஜ்ரம் வைடூரியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடிய நகை கடை வச்சக்கூடிய நபர்கள் ஆசாரிகள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் தாராளமான பண வரவு இருக்கும் வீட்டில் பெரியவங்களுடைய வார்த்தையை கேட்டு நடப்பது நல்லது நல்ல விஷயத்துக்கும் செலவு பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுது பயங்கர லாபத்தை பார்க்கக்கூடியனா காலபுருஷனுக்கு பதினோராம் வீடுன்னு சொல்லக்கூடிய கும்பம் கும்பத்தில் கூடிய சதை நட்சத்திரம் கனெக்ட் ஆகும்பொழுது பணம் ரெட்டிப்பாகும் தி இன்வெஸ்ட்மெண்ட் வாட் எவர் யூ ஹேவ் இன்வெஸ்டட் யூ இஸ் கோயிங் பி டபுள்டு அது ஃபினான்ஷியலாக இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் வளமாகவும் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லைஃப்பில் இந்த மாதிரி நாட்கள் எப்பவும் வராது வெற்றினா அந்தளவுக்கு வெற்றி கொடுக்கும் பல பேருக்கு வந்து மேரேஜஸ் வந்து டிலே ஆகிட்டுருக்கோம் அவங்களுக்குலாம் இன்றைக்கு நாள் நிச்சயார்த்தம் பண்ணிடுவீங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வீடு கட்டணும் அருமையான வண்டி வாகனங்கள் வேணும்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு ஈஸியாக கடன் கிடைக்கும் இன்றைக்கு நாள் நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் லேட் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து இன்றைக்கு நாள் இருக்காது எல்லாமே டபுள் டபுளாக சீக்கிரம் நடக்கும் பல விஷயங்கள் வந்து யதார்த்தமான விஷயங்கள் பிரம்மாண்டமாக செட் ஆகும் ரெண்டாவது எல்லா உறவுகளும் இருக்கும் அது யார் கூட நீங்கள் பேசினாலும் அவங்க ரொம்ப நட்பாக இருப்பாங்க அதில் ஒரு பெரிய மேன்மை என்னென்னா உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அவங்க மூலியமாக செய்து கொள்வது அந்த இன்ஃப்ளூயன்ஸுன்னு சொல்லுவோம்ல அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நடைபெறும் யாருமே வந்து முடியாது என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க எடுத்த காரியங்களாகட்டும் பிளான் பண்ணுற விஷயங்களாகட்டும் டக்கு டக்குன்னு நடக்கும் ரொம்ப சூப்பராக செட் ஆகக்கூடிய பிராப்தம் ஏற்படும் பூவரசங்கொப்ப நரசிம்மர் வழிபாடு பண்றது பயங்கரமான ஏற்றத்தை கொடுக்கும் என்றால் உங்களுக்கு ராசியா நிறம் தாமரை நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய நாளாக இருக்கும் ஒரு சில பேர் வந்து தொலைதூரமான இடங்களுக்கு சென்று வருவீங்க வேறு இடத்திற்கு பயணம் பட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நண்பர்களுடைய வீட்டுக்கு நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு இன்பச் சுற்றலா சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் போயிருக்க மாட்டீங்க பயங்கர லைட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க ரொம்ப ஆடம்பரமாக இருக்கக்கூடிய ஒரு இடங்களுக்கு நீங்கள் சென்று வருவீர்கள் எடுத்த காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகவும் பலவிதமான பாதிப்புகள் இருந்து வெளிவருவீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு அமைந்தே தீரும் அது வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையாக இருக்கலாம் வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு நீங்கள் குடிபெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் உடல்நிலைகளில் பாதிப்பு சின்ன சின்னதாக வந்து போகும் தேவையில்லாத கற்பனைகளை வந்து கட் பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் இருக்காது சந்தோஷமாக இருக்கலாம் அனந்தசயனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் ஸோ இன்றைய நாள் யாருக்கெல்லாம் உண்மையாகவே நல்லா இருக்க போகிறது எடுத்த காரியங்களில் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல் ராசி லக்னம் கும்பம் இரண்டாவது ராசி லக்னம் துலாம் மூன்றாவது ராசி லக்னம் மிதுனம் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கக்கூடிய ராசி லக்னங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா முதல் ராசி லக்னம் வந்து ரிஷபம் இரண்டாவது மகரம் மூன்றாவது கன்னி எல்லாத்துலையுமே திருப்தி எல்லாத்துலேயுமே மேன்மை அபரிவிதமான சந்தோஷத்தை அணிவிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் ராசி லக்னம் வந்து தனுசு இரண்டாவது ராசி லக்னம் வந்து மேஷம் மூன்றாவது சிம்மம் மற்றவங்களுக்கெல்லாம் ஆவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இந்த நாள் நீங்க எதெல்லாம் பிளான் பண்றீங்களோ அதெல்லாம் கண்டிப்பா சக்சஸ் கொடுக்கறதுக்காக எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து சர்வே ஜனா சொகினோ பவன் து சன்மங்களாணி சண்மங்களாணி பவன் திரோணு ததாஸ்திரன்றி வணக்கம்